காணொலி காணும் வளரும் யோகிகளான தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவிய ஓம் சாந்தியை தெரிவித்து கொண்டு இன்றைய காணொலியில் நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 6 சாங்கிய யோகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 17வது ஸ்லோகனாகிய யுக்தாகார விகாரசிய என தொடங்கி யோகோ பவதி துக்ககா என்ற முடியும் இந்த ஸ்லோகனின் மொழிபெயர்ப்பை பார்த்தால், உண்டி, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை இவற்றில் மிதமாக இருப்பவர்கள் யோக பயிற்சி மூலமாக எல்லா துன்பங்களையும் நீக்க முடியும் என்பதாகும். பொருளறிய பொறுத்தவரை உண்டி, உறக்கம், இரவு நேர கேளிக்கை விளையாட்டுகள், உயிர்காப்பு எனும் உடல் தேவைகளில் அளவு கடந்த ஆழ்வு யோக பயிற்சிக்கு தடையாகும். உண்டியை பொறுத்தவரை புனிதப்படுத்தப்பட்ட உணவான பிரசாதத்தை ஏற்கவும் உண்ணவும் பழக்கப்பட்டுவிட்டால் எளிதாக உணவு விஷயங்களில் நெறிப்பறித்து விடலாம். பகவத்கீதையின்படி பகவானுக்காக காய்கறிகள், பூக்கள், பழங்கள், பால் என்பன அர்ப்பணிக்கப்படுகின்றன. இவ்விதமாக இறை உணர்வில் உள்ளவர்கள் மனிதர்களுக்கு ஏற்றவை தவிர பிற உணவுப் பொருட்களை, சாத்வீகமல்லாதவற்றை உட்கொள்ளாதபடிக்கு பழக்கப்படுத்தப்பட்டு விடுகின்றார்கள். உறக்கத்தை பொறுத்தவரை இறை உணர்வில் உள்ளவர்கள் எப்போதுமே தன் கடமைகளை செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பதால் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் நேரம் எதுவுமே பெரும் நஷ்டமாக கருதப்படுகிறது. அதே போன்று உழைப்பை பொறுத்தவரை பகவான் எத்தகைய கர்மங்களை செய்ய வேண்டும் என்று அனுமதித்துள்ளாரோ அவருடைய மேன்மையான வழியில்லாத மற்ற எதையுமே இறை உணர்வில் உள்ளவர்கள் செய்வதே இல்லை. இதனால் அவர்களது உழைப்பில் எப்போதுமே புலன் நுகர்வுகளால் வரும் களங்கங்கள் ஏறுவதில்லை, நெறிப்படுத்தப்பட்டவதாகிவிடுகிறது. புலன் நுகர்வுக்கு அங்கே இடமே இல்லையாதலின் பொழுதுபோக்குவதற்கான நேரமே இறை உணர்வில் உள்ளவர்களுக்கு இல்லை. இவ்வாறு தன் உழைப்பு, பேச்சு, உறக்கம், உணர்வு மற்றும் எல்லா விதமான உடல் இயக்கங்களிலும் அவர்கள் நெறிப்படுத்தப்பட்டு விடுவதால் எந்த விதமான பௌதிகமான உலகியலான துன்பமும் அவர்களுக்கு இல்லை என்பதாகும். இது அன்றாடம் யோக பயிற்சியில் உள்ளவர்கள் தங்களது தினச்சரியத்தில் கொண்டு வரக்கூடிய உணவு, உறக்கம், உடல் உழைப்பு மற்றும் உயிர்காப்புக்கான மேன்மையான வழிகளை கொண்டோம். இதற்கடுத்து யோகியானவர்கள் யோக பயிற்சியால் மனதின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி எவ்வாறு உன்னதத்தில் நிலை பெறுகிறார்கள் என்பதை அடுத்த காணொலியில் காணலாம். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய ஓம் சாந்தி.